வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனாஸ் கிச்சன். நாம் இப்போ வந்து ஈவினிங் பனானா ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இப்போ ஒரு மூணு பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எந்த பழம் எடுத்தாலும் பரவாயில்ல. இதை வந்து இப்போ பொடியாக கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி நம்ம கடாயில் வந்து நெய் ஊற்றி இதை வதக்கணும். வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பழத்தை போட்டுடலாம். இது ரொம்ப குழையக்கூடாது. குழையாத அளவுக்கு நம்ம கலரை எடுத்துக்கலாம். இப்போ குழையில் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்ட குழையாத அளவுக்கு நம்ம கலரி விட்டோன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு கிடக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் இப்போ வந்து அரை கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுடலாம். ஒரு 25 கிராம் இல்லை 25லேருந்து 50 கிராமுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். இதை இப்போ வெள்ளம் கரைகிற வரைக்கும் நம்ம நல்லா கலரி கொடுத்துடலாம். இப்போ வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ முந்திரி வந்து நல்லா பொடி பண்ணாமல் கொஞ்சம் 1-2 துண்டு கிடக்கிற மாதிரி குற குறப்பாக அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் தூவிடலாம். நீங்கள் பாதாம், பிஸ்தா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு இதை நல்லா நம்ம கலரி விட்டுடலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஆறணும். நம்ம கையில் பிடிக்கிற சூட்டுக்கு ஆறினா போதும், ரொம்ப ஆறணும்னு இல்லை. கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ கொஞ்சம் ஆறியாச்சு. இப்போ மிக்ஸி கப்பில் ஒரு 3 ப்ரெட்டு போட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். அந்த ப்ரௌன் கலர்லாம் நீக்கிட்டு வெள்ளையை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இதை நாம் இப்போ வந்து கை வச்சும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்பூன் வச்சும் பிசைஞ்சுக்கலாம். நம்ம நல்லா கலரி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெட்டு தூளெல்லாம் போட்டு நம்ம நல்லா கலரி எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம வேண்டிய ஷேப்புக்கு எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இதை பொரிச்சு எடுக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி நம்ம கையில் வந்து நமக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சுட்டெடுத்துடலாம். இப்போ கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு சுட்டெடுத்துடலாம். இது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டனால வெளியில் மட்டும் வெந்தால் போதும், உள்ளே வேகணும்னு இல்லை. இப்போ திருப்பி போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகி வந்தாச்சு. இன்னும் திரும்பி நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது இதே மாதிரி ப்ரௌன் ஆகி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த சைடும் ப்ரௌன் ஆகியாச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து ஒரு மீடியமில் வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம்.
ईवनिंग बनाना स्नैक्स रेडी पड़िया उंगा वीटला सेंजी पातेटे एप्डी कमेंट चलूंगा अदक्कु मुन्नाडी वीडियो पात्तु उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्काम सब्सक्राइब पन्नी बेल आइकॉन क्लिक पन्नुंगा थैंक्स फॉर वाचिंग।